ஒரு டேட்ஸ் ஃபார்ம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நெயில் பெர்ச் ஃபிஷ் ஃப்ரை அதுவும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி குத்து குத்தாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் டேட்ஸை. இப்போ நான் நெயில் பெர்ச்சை எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூளும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கோட்டாக வர மாதிரி, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க ஃபிஷ்ஷை. இப்போ மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டை அடிச்சுங்க. உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணுறோன்னா, நல்லா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், உடையாமல் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அது. இது மாதிரி நல்லா பரட்டி போட்டுருங்க. இப்போ இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே வராது. யாருக்காவது ஃபிஷ்ஷு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மசாலா எல்லாம் மொதல் நாளே நீங்கள் கோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினா போதுங்க. நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதோட ஃப்ளேவரும் உள்ள மசாலாவில் இறங்கியிருக்கும். இது நல்லா ஊறி இடது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இன்னும் நல்லா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கியிருக்கும் அந்த மசாலாவில். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா லெமன் ஜூஸ் எல்லா ஃபிஷ்லேயுமே படுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டினதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தாங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அது நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி தவாவில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் போட்டு உடனே பரட்டி போடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம்தான் அந்த எக்கெல்லாம் பிரிஞ்சு வந்து வெந்திருக்கு பாருங்களேன், அதுக்கப்புறம்தான் பரட்டி போடணும் ஃபிஷ்ஷை எப்போவுமே. இது வெறும் சாம்பாருக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, இல்லை இது மட்டுமே நம்ம ஸ்நாக்ஸாக கூட, நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பொரிச்சு எடுத்த உடனே ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க இப்போ டேட்ஸ் ஃபார்ம் பார்க்க போகலாம். பாருங்கள் இந்த சீசனில் வந்து டேட்ஸ் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சி இப்படி தாங்க தூங்கும். இது அபுதாபியிலிருந்து அலைன் போகிற வழியில் இருக்கு இந்த ஃபார்மு. இது கிங்கோட ஒரு கவர்னர்கிட்ட இருக்கிற ஒரு செக்யூரிட்டியோட ஃபார்ம். அது பாருங்கள் இந்த எவ்வளோ ஆடு இருக்குன்னு. இந்த ஆடு எல்லாமே நம்ம அடித்து சாப்பிட்றதுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு, அந்த ஃபேமிலிக்கு மட்டுமே அடித்து சாப்பிட்றதுக்கு, மாடுமே அடித்து சாப்பிட்றதுக்கா. இது வெளியில் விற்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன், இப்போ நேஷ்னல் டே வருது, ரம்ஜான் வருது அப்படின்னா இந்த ஃபார்முக்கு வந்து அடித்து சாப்பிட்றதுக்காங்க.
அதுக்காகவே கூட்டம் கூட்டமாக வச்சு வளர்க்குறாங்க, மாடும் வளர்க்குறாங்க. இது பார்க்குறதுக்கு தான் நம்ம ஒரு மாடு மாதிரி இருக்குது, பட் நம்ம ஒரு மாடு கிடையாது, வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியிலேருந்து கொண்டு வரைச்சிருக்காங்க. இந்த ஃபார்ம் இந்த கிளைமேட்டில் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா இந்த கிளைமேட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபார்மும் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம டேட்ஸ் எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்ஸை நல்லா வாஷ் பண்ணி உலர்த்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுவி அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சாங்கங்க. இது மண்ணில் விழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த டேட்ஸில் வந்து ஒரு நெட் மாதிரி கட்டி விட்டுறாங்க. ஸோ அது வந்து மண்ணில் விழுகாது. இதுலேயே எப்படி ஒரு 100க்கு மேலே உள்ள வெரைட்டி டேட்ஸ் தான் அந்த ஃபார்மில் இருக்குது. அப்புறம் இந்த காட்டன் பாக்ஸில் எல்லாம் இதை பேக் பண்ணி அனுப்பிடுவாங்களாம். இது எதுவுமே சேலுக்கு கிடையாது, எல்லாமே கிரசண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஏதாவது ஹோமுக்கு தான் கொண்டு போவாங்களாம். இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறது எல்லாமே பாருங்கள், வாஷ் பண்ணி இது வழியாக தான் போகுமா, தண்ணி இப்படி அடிக்குமா டேட்ஸில். டேட்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டு இது வழியாக வரும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும், இது நல்லா ஃபோர்ஸாக ஒரு ஏர் ஃபார்ம் ஆகிட்டு வருமா, அது அப்படியே ஃபுல்லாக டேட்ஸை ஃபுல்லாக ட்ரை ஆகிடுமா. அதுக்கப்புறம் இது வழியாக வந்து பாருங்கள் டேட்ஸ் எப்படி காய வச்சுருக்காங்கன்னு. ஸோ மண் நிறையா இருக்கும் இல்லையா, கீழே விழுந்ததுனால. ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. இது அப்படியே பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடுற பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் அது. அதில் அப்படியே சீலிங் பாக்ஸ் மாதிரி நல்லா அடிச்சு விடுறாங்க, சீல் பண்ணிடுறாங்க. இந்த மரத்துக்கு 10 இயர்ஸ் ஆங்க. இது பார்க்க குட்டி கவுண்டாக இருக்குது, அதுலேயும் நிறையா டேட்ஸ் எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். 6 இயர்ஸ் மரம், அப்புறம் 10 இயர்ஸ் எல்லாம் எல்லாம் இந்த சைஸில் தான் இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.